வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாப்அப் கேண்டீன். இதை வந்து வெங்காய வெடின்னு சொல்லுவாங்க, பூண்டு வெடின்னு சொல்லுவாங்க. இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கீழே போட்டால் டப்புன்னு சவுண்டு வரும், ஸோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்து தீபாவளி வரனால இந்த மந்த் ஃபுல்லாக நான் கிராக்கர் சம்மந்தமாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்அப் கேண்டியை எப்படி மேக் பண்ணுறான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, தீப்பெட்டி அண்டு தீக்குச்சிகள் தேவை. இதுக்கு நிறையா தீக்குச்சி தான் தேவைப்படும், ஸோ அதனால் நிறையா தீக்குச்சிகளை வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண் தேவை. மணல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கம் வந்து இருக்கிற மணலை எடுத்துக்கோங்க. அதில் தான் கொஞ்சம் கல், இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லுகள் சேர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கல்லாக வந்து இதில் வந்து பிறக்கி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் சின்ன கல்லாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி சின்ன கல்லாக இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் வந்து ஒரு டப்பாவில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாப்அப் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஸோ அதை வந்து கொஞ்சம் மூளை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இது பேப்பர் வந்து முக்கியமாக தேவை. டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த பேப்பர், அதாவது பட்டர் பேப்பர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டின்னா அந்த மாதிரி டேட் கிழிச்ச அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க, அதுவுமே நைஸாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு இதை எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தீக்குச்சி இருக்குது பார்த்தீங்களா, தீக்குச்சியில் மருந்தை மட்டும் தனியாக எடுத்து பண்ண போகிறோம். தனியாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறையா தீக்குச்சிகளை வந்து உடச்சி உடச்சி மருந்தை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நான் கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி மருந்தை வந்து இந்த மாதிரி எடுக்கிறேன். நீங்கள் எதில் வச்சுனாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மருந்தை வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இது கொஞ்சம் நிறையா, கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தான் தெரியும், நிறையா எடுக்கணும். இப்போ வந்து நிறையா எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ பாருங்களேன், எல்லாமே கொஞ்சம் திரள் திரளாக இருக்கும். ஸோ அதை வந்து பவுட்ரு மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மடக்கி நான் வந்து, நீங்கள் வந்து ஏதாவது இதை வச்சு அடிச்சிங்கன்னா, வெயிட்டான திங்ஸ் வச்சு அடிச்சிங்கன்னா நைஸ் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி அடிச்சுக்கிறேன் நான், அடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பவுட்ரு வந்து ஆயிடுச்சு. இந்த மாதிரி பவுட்ரு ஆகிற அளவுக்கும் வச்சுட்டு எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் ரியாக்ஷன் வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ எடுத்து அதை வந்து ஒரு டப்பாவில் வந்து நான் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே தீப்பெட்டி. தீப்பெட்டியில் வந்து உரசம் பார்த்தீங்களா, உரசுற அந்த மருந்து, இந்த பட்டையில் உள்ள மருந்து, அது தேவை. ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ நிறையா தீப்பெட்டியை எடுத்து வச்சு உரசுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் இந்த மாதிரி கத்தியை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நிறைய மருந்து அவ்வளோ வராது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இது வந்து நான் கொஞ்சம் மருந்து எடுத்துக்கிட்டேன், இதுக்கே ஒரு அஞ்சாறு தீப்பெட்டி ஆச்சு. ஸோ எடுத்துக்கிட்டேன், எல்லா மருந்தையும் சுரண்டி எடுத்தாச்சு. இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம்ல, அதோட சேர்த்து இதை வந்து நல்லா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து அதே குச்சியை நான் யூஸ் பண்ணி தீக்குச்சியை எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரெண்டு மருந்தும் நல்லா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் கல் பட்டு உரசம் போல் டப்புனா ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கல்லை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கல்லை ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து அந்த பட்டர் பேப்பர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து பட்டர் பேப்பரை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நைஸ் பேப்பர் தான் முக்கியம். பேப்பர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் தான் உள்ளக்கு வந்து அடிக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து ஒன்றோட ஒன்று இதாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேப்பரை வந்து கரெக்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஹார்டான பேப்பரை எடுக்காதீங்க, கொஞ்சம் சாஃப்டான பேப்பராக இருக்கணும். ஸோ இந்த பேப்பரை வந்து நான் எடுத்துக்கிட்டேன், எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம பண்ணதை வந்து எல்லாத்தையும் தட்டிக்கலாம். மருந்து எல்லாத்தையும் சேர்த்து தட்டிட்டேன். தட்டினதுக்கு அடுத்து இதை வந்து ஈஸியாக மடிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே பரப்பை வந்து மெதுவாக மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கல் வந்து ஒன்று உரசுறதுக்காக கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்கணும். அதுக்கு மேலே உள்ளதை வந்து நல்லா திருகிருங்க. நல்லா டைட்டாக திருகுனீங்கன்னா போதும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே ஒரு ஜாயின் மாதிரி ஆகிக்கிறோம். ஸோ நல்லா முறுக்கிக்கோங்க. முறுக்கியாச்சு, இப்போ சூப்பராக நீட்டாக வந்துருச்சு.
அடுத்து முறுக்கிட்டு தேவையில்லாத பகுதியை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இது பண்ணுறதுக்கு நிறைய வேலை பார்க்கணும், ஒரு இது மேக் பண்ணுறதுக்கே ரொம்ப இதாக இருக்கும். ஸோ சரி, செக் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து அட்டெம்ப்ட் வந்து ஒன்று, இதை வந்து நான் போட்டு பார்க்குறேன். இதை வந்து போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. இந்த பிளேஸில் தான் போட போகிறேன். போட்டு பார்த்தேன், ஒர்க் ஆகலை, சரி ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது அட்டெம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வேறு எது இன்னொருக்க மேக் பண்ணேன், மேக் பண்ணி இன்னொருக்க போடுறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போயும் இந்த பிளேஸில் தான் போட போகிறேன், ரொம்ப ஃபோர்ஸாக போடுறேன். ஓ, இதுவும் ஒர்க் ஆகலை. மூணாவது அட்டெம் பார்க்கலாம். மூணாவதும் நோன் மேக் பண்ணியிருக்கேன், இதை வந்து போடுறேன். சூப்பர், இது ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து கரெக்டாக இல்லை, அது வந்து தீ பிடிச்சி தான் இதாகுது. இந்த மெது ஸ்லோ மோஷனில் பாருங்கள், தீ பிடிச்சி தான் இதாகுது. ஆனால் சவுண்டு வந்து ஹெவியானா வராது. இது எல்லா இதுவும் பார்த்திங்கன்னா கல் வந்து கருகிடுச்சு. இதை நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சக்ஸஸ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஏகப்பட்ட தடவை ட்ரை பண்ணி ஏதாவது ஒன்று தான் ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்குறது வீட்டில் அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து இதில் பண்ணதுக்கு வந்து ஒரு 15 தீப்பெட்டியை வந்து எனக்கு வேஸ்ட் பண்ணேன். நான் இது பண்ணி தான் இதை வந்து பண்ண முடிஞ்சிச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5 அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலு தான் ஆச்சு. அந்த ஃபெயிலான இதை பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து கருகி இருந்துச்சு, ஆனால் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டலை. உள்ளக்க வந்து கருகி இருந்துச்சு, அது கரெக்டாக வெளியே வரல. ஒரே ஒரு அட்டெம்ப்ட் வந்து கரெக்டாக பாஸ் ஆச்சு, நல்லா தெரிச்சிச்சு, சவுண்டும் லைட்டாக வந்துச்சு. ஸோ இதுக்கு கொஞ்சம் பொறுமை முக்கியம், பார்த்து பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.